Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்தை சுட்டிக்காட்டுற ஆரோக்கியமான உணவு வகை முக்கியமானது வந்து முளைக்கட்டிய பயிறுக. இந்த பயிறு வந்து ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க தேடி போய் வாங்கி சாப்பிடுவாங்க. சாதாரண பயிரை விட முளைக்கட்டிய பயிரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. இதில் நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்கு. உடலுக்கு தேவையான எனர்ஜியை இது தரும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை அடிக்கடி எடுத்து சாப்பிடலாம். விட்டமின் ஏ இதில் நிறைய இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியை தருவதோடும் பார்வை திறனையும் மேம்படுத்தும். ஒமேகா 3 இதில் அதிகமாக இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இதில் அதிக அளவு ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஹார்மோன்களை சீராக சுரக்க வைத்து புற்றுநோய்களை எதிர்க்கும் ஆற்றல் இதுக்கு இருக்குது. விட்டமின் பி இதில் இருக்கிறதுனால மென்மையான சருமத்தை தரும். தோல் சம்பந்தமான புற்றுநோய்களையும் தடுக்கும். சரும புத்துணர்ச்சியை பெறவும் இது உதவுது. முளைக்கட்டிய பச்சை பயிரில் புரத சத்து அதிகமாக இருக்குது. இதோடு இல்லாமல் கார்போஹைட்ரேட் உயிர் சத்துக்கள் பீட்டா கரோட்டின் நார் சத்துக்களும் இதோடு சேர்ந்து இருக்குது. தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் சாப்பிடும்போது தினசரி தேவையான உயிர் சத்து இதுலேயே நம்மளுக்கு கிடச்சிரும். முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றதுனால இதில் வாயுத்தன்மை என்பது இருக்காது. ஈஸியாக ஜீர்ணமாயிரும். அஸ்கார்பிக் அமிலமான விட்டமின் சி அதிக இதில் இருக்குது. முளைக்கட்டியை வச்ச பயிர் எப்போவுமே ஸ்டாக்கை நம்ம வச்சுட்டு இருக்கும்போது இதில் வந்து சாலட்ஸ் பண்ணலாம், ஸ்வீட் பண்ணலாம், ஸ்வீட் சாலட்ஸும் கார சாலட்ஸும் பண்ணலாம், சுண்டல் செய்யலாம். பிஸியாக இருக்கிற டைமு, காய்கறி கட் பண்ணுறது கூட டைம் இல்லாத டைமு, இந்த மாதிரி முளைக்கட்டியை பச்சை பயிர் எடுத்து நம்ம ஒரு கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி செஞ்சிடலாம். முளைக்கட்டியை பச்சை பயிரை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து கிரேவி ஈஸியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். முளைக்கட்டி மட்டும் பயிர் இருந்தால் போதும். சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். தேவையான சத்துக்களும் இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடாயிடுச்சு. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணும் ஊற்றிக்கோங்க. ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுட்டு சேர்த்துட்டேன். வெங்காயம் நிறைய சேர்த்துனா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். இந்த டைம் ஒரு 5 பல்லு போட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். வெந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சியோ பெருங்காயமோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக விடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பில நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மசாலா வெந்துருச்சு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கேன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கேன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வணக்கி விட்டுலாம். எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக விட்டுலாம். நல்லா ஒரு அளவுக்கு வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ முளைக்கட்டி வச்ச பச்சை பயிரை இது கூட சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு முளைக்கட்டி வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் தண்ணி 1 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போது மீதி உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வருது. இந்த டைம் இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். முளைக்கட்டின பயிருங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வெந்து வெயிட்டும் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்திருக்கு.
இப்போ கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுலாம். கரண்டியிலேயே மசித்தா போதும். கிரேவி சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தாளிப்பு கொடுத்தாச்சு. நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். அவ்வளோதாங்க, கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த கிரேவியோடு இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சப்பாத்தியோடு சாப்பிட போகிறோம். சப்பாத்திக்கு இது ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும். இந்த பயிரில் ப்ரோட்டீன் இருக்குது. சப்பாத்தி கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. இந்த பயிரில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால பேலன்ஸ்டிங்காக இருக்கும். இந்த கிரேவி வந்து ரைஸுக்கும் சூட் ஆகும், டிஃபன் வெரைட்டி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். டேஸ்டான கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.